பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஆதி யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் அனுஷம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பலமான நாள் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளும் புதிய எண்ணங்களும் குறிப்பாக தொழில் ரீதியாக உள்ளவங்க வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வித்தியாசமான ஒரு சிந்தனை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் சிந்தனைகளை மட்டுமல்லாமல் முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் அதிகமாக்கி கொள்ளக்கூடிய பக்குவம் அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் அதிகமாக்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதி உள்ளவனுக்கு எதுவுமே தானாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் தேடி வரக்கூடிய அருமையான நாள் பொதுவாகவே பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெருமைகளும் பிரபல்யங்களையும் தானாகவே அமையும் கடந்த காலங்களில் விளையாட்டாக செய்த ஒரு சில செயல்கள் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு பெருமையாக அதே சமயத்தில் அருமையாக அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சின்ன சின்ன வியாபாரத்தின் மூலமாக சின்ன சின்ன கலை நுணுக்கத்தின் மூலமாக சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமாக சின்ன சின்ன எண்ணங்கள் மூலமாக பெரிய பெரிய மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ வேண்டுமா என்று நினைப்பதை விட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள் பொதுவாகவே எதிர்பார்த்த நிதி கிடைக்கிது அப்படிங்கிறத விட மனசுக்கு தேவையான நிம்மதி அதிகரிக்கும் சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதில் வந்து கடுமையான முயற்சி எடுத்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் தனக்கு கிடைத்தது இதுவே போதும் என்று தானாகவே நிதி அதாவது நிம்மதி பெ நிம்மதி அடையக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே இருக்கிற வீடாக இருந்தாலும் ஓட்டுகிற வாகனமாக இருந்தாலும் அமையக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அது சாந்தமாகவும் சத்தியமாகவும் அமைதியாகவும் உங்களுக்கு ஆ தலாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கமே காட்டாமல் தகுதியை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதன் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம் கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறது லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை எளிதாக செய்து காட்டுகிற பக்குவமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும் மீன் வம்பு வழக்கலிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே சாயப்பட்டறை ப்ளீச்சிங் பட்டறை அதே மாதிரி செலாவப்பட்டரை முடிதிருத்தும் தொழில் இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய ஒரு மாற்று சிந்தனைகளும் பெரிய மாற்றங்களும் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தம் இல்லாதவர்க்கு கூட நரகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சுபகாரியங்கள் அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் சுபகாரியங்களுக்கான சுப பேச்சுக்கள் உறுதியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நிச்சயமாகும் காதல் சம்பந்தப்பட்ட ஈழையில் உள்ளவர்கள் உண்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் பெற்றவங்களுடைய தகுதியை பெற்றவங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் பிள்ளைகளுக்கு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிலர் விரும்பினாலும் சிலர் வெறுப்பார் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புக்கள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய எதார்த்தமான நாள் சத்துருஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் அதிகாரத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகாரமும் அதிகரிக்கும் இந்த உலகத்தில் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியும் அல்லது எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனோதைரியம் மிகுதியாகும் பெண்களுக்கு ஆள் மனதில் ந அதாவது அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொழிவும் மிகுதியாகும் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை வித்தியாசப்படுத்தி அந்த வியாபாரத்தை வித்தியாசப்படுத்தி வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையாக இருப்பவர்களையும் வேஷம் போடுபவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர் அதிர்ஷ்டம் இரண்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அல்லது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இந்த நாளில் ஒன்று சேரும் பொதுவாகவே வாயு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காற்று சம்பந்தப்பட்ட நீர்நிலை சம்பந்தப்பட்ட அதாவது வாட்டர் விற்பனை குடித நீர் விற்பனையில் உள்ளவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஏற்றத்திற்கு மேலாக எதிர்பாராத மாற்றங்களையும் தன வரவுகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களை உயர்த்தி பேசுகிறவங்க முன்னாடி தாழ்ந்து நிற்பதில் தவறு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்தனகிரி முருகன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே நம்ம உலகத்தில் வந்து எப்படி இருந்தாலும் யாராவது நாலு பேர் பொறாமைப்படுவாங்க இல்லையா அப்படி பொறாமப்பட்டவங்க மூலமாக அந்த பொறாமை மூலமாக உங்களுக்கு பொறுப்புக்கள் அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அந்த பொறுப்புகள் மூலமாக சிறப்புகள் மிகுதியாக கூடிய சூழலும் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே இந்த திருவிழா சம்மந்தப்பட்ட காலங்களில் சின்ன சின்ன கடை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன கடை போடுறவங்க த அச்சமயம் திருவிழா காலங்கள் இல்லாவிட்டால் கூட ஏதாவது ஒரு கிராமத்தில் அது ஏதாவது ஒரு நகரத்தில் வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டு வண்ணமயமான தன லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ந்து பேசியவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யூ தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள் சமுதாயத்தில் நாட்டில் குடும்பத்தில் எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருந்தால் கூட அந்த நெருக்கடிகளை நேர்த்தியாக செயல்பட்டு கீர்த்தியான ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதற்கான புத்திமதிகளும் அதற்கான உத்வேகமும் அதற்கான முயற்சியும் அதற்கான தெளிவான சிந்தனையும் அதிகரிக்கும் பொதுவாகவே தான் செய்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தால் கூட நம்ம செய்கிற விஷயங்களில் வந்து மற்றவர்களுக்கு ஈடுபாடு மற்றவர்கள் விரும்ப கூடிய அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய சிந்தனையும் புதிய தொழில் வாய்ப்பும் புதிய வியாபாரமும் அறிமுகமாகக்கூடிய இன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தயங்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ என் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள் சூட்சமமான செயல்பாடு அதிகரிக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சத்ருஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சூட்சமமான எண்ணங்கள் அதே சமயம் தந்தரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது அடுத்தவங்களை ஏமாற்றாமல் தந்தரமான முறையில் வியாபாரத்தில் புதிய யுக்தியை புதிய தந்திரத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய வரவுகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் அதே சமயம் இந்த தந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் நுணுக்கங்கள் அதிகரிக்கும் புதிய புதிய தொழில் நுணுக்கங்களும் புதிய புதிய முயற்சிகளும் அறிமுகமாகும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்கள் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள முடியாமலும் அதை கற்றுக்கிட்டால் கூட உங்களுக்கு முன்னேற முடியாத அளவுக்கு சக்தி வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைவரையும் நேசிக்கணும் ஆனால் சிலரை மட்டுமே நம்பணும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளாயுதசாமி அதிர்ஷ்டமேன் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ் கும்பராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய அற்புதமான நாள் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நாடே கஷ்டப்பட்டு இருந்தால் கூட உங்களுடைய வீடு நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு சூழல்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேவையில்லாத குடும்ப சண்டைகள் நீதிமன்றத்தில் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான சந்தோஷமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் குறிப்பாக தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் வெற்றிக்கான தன்னம்பிக்கை இருந்தால் தோல்விக்கான தடைகள் விலகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்டமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னு வைங்களே அதாவது ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நாட்களாக மாதங்களாக வருடங்களாக தேவையில்லாமல் முடிவு இல்லாமல் இருந்தால் கூட நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் ஆத்மாத்மான நட்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகரிக்கும் ஒரு சில காதலர்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும் அதற்கு பெத்தவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகமே நீதான் என்று எந்த உறவையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிகாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் நெஞ்சு கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இது வந்து பொதுவான ராசி தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நவகிரகங்கள் எப்படி இருந்துகிட்டு இருக்குதோ அதாவது கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தவிர்த்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அதாவது நவகிரகங்கள் எந்த மாதிரியான உச்சம் ஆ ராசி அம்சம் வர்க்கோத்தமம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறிவிடும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதே சமயத்தில் உண்மையான அதிசயத்தையும் நிச்சயமாக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் நினைவுபடுத்தி அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்